Hello friends, welcome to this channel. Naan ungal Nisha, beautician and makeup artist, founder of Beauty Plus Saloon and Spa. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா சிம்பிள் ஃபவுண்டேஷன் மேக்கப் லுக். நான் இப்போ பண்ணியிருக்கிற இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறது, சிம்பிளாகவே நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம், இந்த லுக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் ஸ்டெப் என்னென்னா சிடிஎம், கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங். கிளென்சிங்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறது, ஃபேஸ் க்ளீன் பண்ணிக்கிறது, ஏதாவது ஒரு டோனர் அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கணும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஸ்கின் வந்து நமக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ எந்த மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ட்ரையாக இருந்தாலும் ட்ரையாக இல்லைனாலும் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கணும். நான் யூஸ் பண்ணுறது லாக்மி பீச் மில்க் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணி டோனர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ப்ரைமர். மேக்கப்பில் ப்ரைமர் வந்து ரொம்ப, அதுவும் ஃபவுண்டேஷன் போட்டு நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்கன்னா ப்ரைமர் கண்டிப்பாக போடணும். ப்ரைமரோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அண்டு நம்ம ஃபவுண்டேஷனுக்கும் ஸ்கின்னுக்கும் ஒரு பேரியராக இருக்கும் அண்ட் ஒரு ஸ்மூத் ஃப்ளாலெஸ் லுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து ப்ரைமர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ணுறது வந்து நைக்காவோட ஸ்கின் ப்ரெப் ஃபேஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணி அண்ட் நீங்கள் எந்த ப்ரைமர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமர் இல்லைன்னா ஆலிவரா ஜெல் கூட நீங்கள் ப்ரைமராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைமர் வந்து மெயினாக வந்து எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆயில் செக்ரேட் ஆகுமோ அந்த இடத்துலலாம் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து மேக்கப் வந்து அழியாமல் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த இடம் நோஸ் பக்கத்தில் நெத்திலெலாம் வந்து ஆயில் ரொம்ப செக்ரேட் ஆகும். ஸோ அந்த பிளேஸ்லலாம் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். ஃபேஸ் ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரைமர். ப்ரைமர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப், உங்களுக்கு ஃபேஸில் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி பிம்பிள் மார்க் பிக்மெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு பிக்மெண்டேஷன்ஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ், ஸ்கார்ஸ் இப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ஒரு க்ரே லுக் கிடைக்கும். அதுக்கப்புறமா மேக்கப் முடிச்சதுக்கப்புறமா அந்த இடம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால ஃபஸ்ட்டு வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கணும். கரெக்டர் எந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும்னா டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டார்க் ஸ்பாட்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரியான கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ நான் டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட்ரையில் மட்டும் நான் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஷ் இல்லை ஸ்பாஞ்ச்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் கையாலே அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து அதில் ஃபுல் ப்ராடக்ட் வந்து உங்கள் ஸ்கின்லே இருக்கும். இல்லைன்னா நம்ம ப்ரெஷ் இல்லைன்னா ஸ்பாஞ்ச் எடுக்கும்போது கொஞ்சம் ப்ராடக்ட் அதிலே வந்துடும். ஸோ எப்போவுமே பெஸ்ட்டு வந்து உங்கள் ஃபிங்கர் டிப்பை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை எப்போவுமே வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்து, நிறைய எடுத்து போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணணும். அண்டு இந்த பிம்பிள் மார்க்கு அந்த இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே ஃபேஸில் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஸ்கின்ல வந்து ஜஸ்ட் கலர் கரெக்டர் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இல்லைனா, ஸ்கின்ல எந்த ஒரு பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இல்லைன்னா டைரெக்டாக ஃபவுண்டேஷன் போயிடலாம். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது மோஸ்ட்டாக பார்க்க வேண்டிய இம்பார்ட்டண்டான திங்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் எப்போவுமே உங்களோட ஸ்கின் ஷேடு, கரெக்ட் ஷேட் நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்கள் ஸ்கின் ஷேடை விட டார்க்கராகவோ இல்லை லைட்டராகவோ எடுத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி ஃபவுண்டேஷன் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்து இந்த ஜா லைனும் இந்த நெக்கு இந்த ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே வந்து மேட்ச் ஆகணும். சில பேருக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு நெக் அண்ட் ஃபேஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த ஏரியாவில் லைட்டாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்கின்னுக்கு பிளெண்ட் பண்ணும்போது வந்து ஸ்கின்னோட அது மேட்ச் ஆகணும், பிளெண்ட் ஆகி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியக்கூடாது. அந்த மாதிரியான கரெக்ட் ஷேட் வந்து கண்டிப்பாக சூஸ் கரெக்ட் ஷேட் தான் நீங்கள் எடுக்கணும். ஃபவுண்டேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா மேக்கப் வந்து நல்லா இருக்காது. அண்ட் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரெஷ் எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஸ்பாஞ்சு பியூட்டி பிளெண்டர் கூட எடுத்துக்கலாம். ஸோ என்னோட ஃபேவரேட் வந்து ப்ரெஷ்ஷை விட பிளெண்டர் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன்.
இப்போ வந்து ரொம்ப நேச்சுரலான லுக் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் பிளெண்டர் எடுத்துப்பேன். அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து நிறைய ப்ராடக்ட் எடுக்கக்கூடாது, கொஞ்சமாக எடுத்து வந்து அப்ளை பண்ணும். உங்களுக்கு தேவைப்பட்ட மட்டும் இன்னொரு லேயர் வேணும், உங்களுக்கு கவரேஜ் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா இன்னொரு லேயர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மூணு திங்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் வாங்கும்போதும் அப்ளை பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நான் இப்போது யூஸ் பண்ணுறது வந்து மேபிலின் ஃபிட் மீ போர்லெஸ் ஃபவுண்டேஷன். என்னோடய ஷேட் வந்து 332 கோல்டன் கேரமல். இது எனக்கு என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து கரெக்ட் ஷேடு. ஸோ ரெண்டு பம்ப் எடுத்துக்கிறேன், 2 pumps எடுத்துட்டு இந்த மாதிரி டாட் மாதிரி வச்சுட்டு பிளெண்டரோட இந்த பார்ட் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கணும். எப்போவுமே ஃபவுண்டேஷன் வந்து நெக்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும், இல்லைனா ஃபேஸ் அண்ட் நெக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அண்ட் காது ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதை செட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம செட்டிங் பவுடர் இல்லைனா லூஸ் பவுடர், உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுற எந்த ஒரு பவுடர்னாலும் எடுத்து நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் வந்து செட் பண்ணிக்கணும். நான் யூஸ் பண்ணுறது வந்து மேபிலின் ஃபிட் மீ போர்லெஸ் காம்பேக்ட் ஃபவுண்டேஷன் பவுடர் வச்சு ஃபவுண்டேஷன் செட் பண்ணிக்கிறேன். மேபிலினோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லா ஸ்கின்னுக்குமே சூட் ஆகும். ஃபவுண்டேஷன் சரி, அது வந்து ரொம்ப ஒரு மீடியம் கவரேஜ் இருக்கும். அதே மாதிரி இந்த காம்பேக்ட் பவுடர் கூட ஒரு மீடியம் கவரேஜ் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கலர் கரெக்டர் பண்ணாமலே கூட நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். கலர் கரெக்டர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு பேஸ், நல்ல ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். அதனால் வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ணேன். இல்லை டைரெக்டாக கூட நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த காம்பேக்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஈவனான ஒரு ஸ்கின் டோன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஐ மேக்கப் போகலாம். ஐ மேக்கப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து மிஸ் கிளேரியோட டார்க் ப்ரௌன் கலர் ஷேடு ஐப்ரோ பென்சில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் எப்போவுமே சொன்னேன், டார்க் பிளாக் போகாமல், உங்களுக்கு ரொம்ப டார்க் ஸ்கின் டோனாக இருந்துச்சுன்னா பிளாக் போகலாம், இல்லை மீடியம் ஸ்கின் டோன் இல்லை ஃபேராக இருந்தால் எப்போவுமே ப்ரௌன் போகிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து போகக்கூடாது, மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்னதாக, ஒரு ரொம்ப திக்காக போகக்கூடாது, மைல்டாக அப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி ஒன்று போட்டுட்டு எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஐலைனர் அப்ளிகேஷன். ஐலைனருக்கு வந்து எந்த ஐலைனர் வேணாலும் எடுத்துக்கோங்க. பெஸ்ட்டு வந்து ஸ்மட்ஜ் ஆகாமல் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற ஐலைனர் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில டைம் வெளியில் போகும்போது ஸ்வெட் ஆகலாம், அப்போ அது வந்து ஸ்மட்ஜ் ஆகும், அது அழியிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் வாங்கிக்கோங்க எந்த ஐலைனர்னாலும். நான் யூஸ் பண்ணுறது கே பியூட்டியோட டார்க் ப்ளர் பிளாக் ஐலைனர். நெக்ஸ்ட் வந்து ஐலைனருக்கு அப்புறமா காஜல் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஐ லுக் வந்து கொஞ்சம் போல்டாக கொடுக்கறதுனால காஜல் கொஞ்சம் டார்க்காக அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து லாக்மி ஐகானிக் பிளாக் கலர் காஜல். நெக்ஸ்ட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து மேபிலினோட கலோசல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஐ மேக்கப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் வந்து நான் ஐயில் வந்து காஜல் கொஞ்சம் போல்டாக கொடுத்ததுனால லிப்ஸ்டிக் வந்து டார்க் ஷேட் போல் கொஞ்சம் ஒரு நியூட் ஷேட் தான் போகிறேன். என்ன ஷேட்னா இது மேபிலினோட டச் ஆஃப் ஸ்பைஸ் இந்த ஷேட் நேம். பிகாஸ் நான் லிப்ஸ் கொஞ்சம் ஐ போல்டாக கொடுத்ததுனால லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட கூட உங்கள் மேக்கப் முடிச்சிக்கலாம். உங்களுக்கு ஃபேஸில் கொஞ்சம் கலர் வேணும், கொஞ்சம் கூட ஒரு க்ளோயினஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒரு ப்ளஷ் அண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறது வந்து சுகரோட ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்டு ஹைலைட்டர் வேணாலும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. சில பேருக்கு ப்ளஷ் போடுறதுக்கு பிடிக்கும், ஸோ வேணும்னா ப்ளஷ் போட்டுக்கோங்க. ஓகே, இதோட இந்த மேக்கப் லுக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட்டு ஒரு இயரிங் போட்டுட்டு
and bindi apply panikiren finally. So idu dhaan na ipo panna simple foundation makeup look oda outcome. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த மேக்கப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு உங்களை மெயினாக ஃபவுண்டேஷன் வாங்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து உங்களோட கரெக்டு ஸ்கின் ஷேட் நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் புது கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை, டேக் கேர்.